ஹலோ வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சைனாக்காரங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க போல். அவங்களுடைய ட்ரூப்ஸ் வந்து எதையாவது பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து அட்டூழியம் பண்ணாத பத்தாதுன்னு இப்போ பாகிஸ்தான் சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர் விமானங்கள்லாம் பாகிஸ்தான் சைடு வந்து ஸ்கர்ட் அப்படிங்கிற ஏர்பேஸில் வந்து உள வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ தான் வந்து இப்போ இந்தியாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னே வந்து இருப்பாங்க போல். இது வந்து நம்ம முன்னாடியே முழிச்சுக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ ஸ்கர்டு அப்படிங்கிற ஏர்பேஸில், பாகிஸ்தானில் உள்ள ஏர்பேஸில் வந்து இவங்களுடைய சைனாவுடைய போர் விமானங்கள்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஸ்கர்டு அப்படிங்கிற ஏர்பேஸ் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த ஸ்கர்டு அப்படிங்கிற ஏர்பேஸ் இருக்குது. சரி, அந்த பக்கம் இருந்து தான் வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பக்கம் வந்து லடாக்கில் உள்ள பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து சைனாவுடைய போர் விமானங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் சைனாவுடைய லடாக் பக்கத்தில் இருக்கிற சைனாவுடைய ஏர்பேஸ் ஹோட்டானில் ஒரு 27 சுக்காய் போர் விமானங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நாளுக்கு நாள் வந்து அவங்களுடைய படைகளை வந்து அதிகரிச்சிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து சரி கம்மி பண்ணி போயிடுவாங்க, சுமூக இதிலே வந்து போயிடுவாங்க, சரி பேசி தீர்த்துக்கலாம் அந்த விஷயத்தை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேலும் மேலும் பெருசாக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ தக்க பதிலடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சில அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போது நம்ம வந்து பொறுத்து போயாச்சு, ஒரு லிமிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து பொறுத்து போகிறதுக்குமே ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த லிமிட்டை வந்து நம்ம தாண்டியாச்சு. அப்போ வந்து இனிமேல் நம்ம வந்து பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம தான் இப்போ வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருந்து அட்டாக் பண்ணுறதா ஒரு பிளானில் வந்து இருக்கிறாங்க போல். அதாவது ஒரு சைடு இந்தியா சைனா இந்த பார்டர்லேருந்து, இன்னொரு சைடு வந்து பாகிஸ்தான் இந்தியா இந்த பார்டர்லேருந்து, ரெண்டு சைடுமே இருந்து தாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க போல். ஸோ மொதல் வந்து நம்ம வந்து முந்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் ரஷ்யா கிட்ட வந்து ஒரு 33 போர் விமானங்கள் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இறுதி, அந்த அடுத்த வருஷம் எண்டில் தான் வந்து வரதாக இருந்தது. பட் இந்தியா வந்து நம்ம ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் போய் கேட்டதுனால கூடிய சீக்கிரமே வந்து, அதாவது 3 மாதத்தில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே சைனாவுக்கு வந்து ஒரு இதை அதிர்ச்சியை வந்து உண்டாக்கியிருக்கு. என்னடா அடுத்த வருஷம் எண்டில் கொடுக்க வேண்டியதை 3 மாதத்தில் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து உண்டு பண்ணியிருக்கு. சரி, ரஷ்யா வந்து இவ்வளவு சீக்கிரம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய நாடுகள் வந்து இப்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்மளும் வந்து நிறையா புக் பண்ணியிருந்தோம், இது ஃபைட்டர் ஜெட்லாம் புக் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மிசைல்ஸ்லாம் புக் பண்ணியிருந்தோம், பட் இந்தியா வந்து கேட்டோன்னா அவங்க வந்து ரஷ்யா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா நாடுகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி S-400 ட்ரீம் மிசைல் சிஸ்டம், அதாவது ஏவுகணைகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூப்பர் மிசைல் அது, அந்த இதையும் வந்து நாங்கள் இந்த 3 மாதத்துலேயே டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை வந்து ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதே சமயம் வேறு எதுவும் பின்னாடி வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா, இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி, அவங்களுடைய விமானம் தான் வந்து இந்த மாதிரி உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, வேவு பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய இந்தியா சைடு இருந்தும் இந்த மாதிரி MiG-29 Sukhoi-30லாம் வந்து பார்த்திங்கன்னா, F-16 ஃபைட்டர்ஸ் ஜெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து இந்த மாதிரி சைனாவுடைய போர் விமானங்கள் வந்து நம்முடைய உளவு பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய விமானங்களும் கிளம்பி போய் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து எதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கோம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணணுமா, இல்லை அவங்க ரெண்டு நாடும் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்டாக் பண்ணணுமா அப்படிங்கிறதான் வந்து என்னுடைய கேள்வி. இதில் எது வந்து பெனிஃபிட், அதாவது நம்ம ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறது நமக்கு பெனிஃபிட்டா, இல்லை அவங்க வந்து அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறது வந்து பெனிஃபிட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்களேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்களா? அந்த திருடன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருப்பீங்களா? கண்டிப்பாக எதையாவது எடுத்து அடித்து விரட்ட தான் நினப்பீங்களே தவிர, அவன் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போட்டோம் அதை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க. அதனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம சைடு இருந்து அட்டாக் பண்ணுறது பெஸ்ட்டாக, இல்லை அவங்க அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவ்வளோ நாடுகள் வந்து மேலோட்டமாக நமக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர,
நம்ம வந்து என்ன இதில் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மேலோட்டமாக இவ்வளோ நாடுகள் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு வார் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அரசியலில் வந்து இதெல்லாம் சகஜம்தான், எப்படி வேணாலும் யார் வேணாலும் எந்த சைடு வேணாலும் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் எதையுமே வந்து நம்மளால் வந்து கெஸ் பண்ணி இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லவே முடியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து நமக்கு அட்வான்டேஜாக ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறது நமக்கு அட்வான்டேஜாக, இல்லை அவங்க அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுறது நமக்கு அட்வான்டேஜாக அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ்.